உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான மெய்த்தவனாகிய கர்த்தர் கடவுள் வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார், வானத்துள்ள அனைத்தையும் படைத்தார், பூமியில் அனைத்தையும் படைத்தார், சமுத்திரத்தை படைத்தார், சமுத்திரத்தில் அனைத்தையும் படைத்தார். அனைத்தும் கடவுள், கடவுள், கடவுள். பூமியிலே ஜனங்களை, மனிதர்களை பூமிக்கு அனுப்பியது கடவுள். யா கடவுள்? இது பெரிய விவாதம், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்வது, கடவுளுக்கு எந்த மதமும் ஜாதியும் எதுவுமே கிடையாது. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் அவர் தான். இந்துக்கு வணங்குகிற தெய்வமே, ஆண்டவரே, கடவுளே அவர் தான். கிறிஸ்து வணங்குகிற பிதாவாகிய தேவனாய கர்த்தரே, யகோவாயின் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிற பிதாவே அவர்தான் கடவுள். இஸ்லாமியர்கள் வணங்குகிற இறைவா அல்லாஹ் அவர்தான் கடவுள். எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் கடவுள். அவர்தான் மனிதர்களை பூமிக்கு அனுப்புகிறார், அவர் மரணத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனை குழந்தையாக பூமிக்கு அனுப்பும் போதே அவனுக்கு மரணம் இந்த நாள் என்று குறித்து அனுப்புகிறார். மரணத்தை யாரும் கணிக்க முடியாது. பரமண்டலத்திலே கடவுள் வாசமாக இருக்கிற அந்த இடத்துல இருந்து அங்கு உள்ள தூதரும் சேனைகளும் கடவுள் உத்தரவு கட்டுப்பட்டு ஒரு மனிதனுக்கு ஆவில நிர்ணயித்து அவருக்கு எந்த கல்வி, யாருக்கு தாய் தப்பனா, எந்த தாய் தப்பனுக்கு மகனா பிறக்க வேண்டும், என்ன கல்வி கற்க வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், என்ன படிப்பு படிக்க வேண்டும், என்ன வரைக்கும் போக வேண்டும், யார் மனைவி, எத்தனை குழந்தைகள், எப்போது மரணம், எப்படி மரணம் என்பதை அவர்கள் கணித்து அனுப்பிவிட்டு இருக்கிறார். அதே போன்றுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதலமைச்சராக கடவுள் தான் தேர்ந்தெடுக்கிறார். 5/12/2016 ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். உடனே 6/12/2016 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்கிறார். கடவுள், நான் தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தேன் என்று கூறியது 21/12/2016 அன்றுதான் பேசுறேன். பேசுறாரு, ஓ பன்னீர்செல்வம் பற்றி பேசுகிறார். அன்று இரண்டு முறை பேசுகிறார். அன்றே பதவி அப்பணி அவர் தற்காலிகமாக கூறுகிறார். அன்றே என்றைக்கு பணி சொன்ன தமிழத்தின் முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து சொல்றாரோ அன்னைக்கே அவனுக்கு அப்பதவி தற்காலிகமாக சொல்கிறார். இதற்க தரிசனம் நிறைவேறியிருக்கிறது. இது குறித்து என் தேவநாய கட்ட கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். 21/12/2016 அன்று காலை 8:40 அளவில் புழல் மத்திய சிறையில் நான் இருந்தபோது என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். என்னால் இத்தேசத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி உன்னுடன் கூடவே இருந்து பணி செய்ய கடவுது. அவன் தற்காலிகமானவன். இதன் அர்த்தம் என்னவென்றால், என்னால் இத்தேசத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி உன்னுடன் கூடவே இருந்து பணி செய்ய கடவுது. இப்ப கூறினார், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கொடுக்கப்பட்ட அந்த முதலமைச்சர் இந்த மாமன்களுடன் கூடவே இருந்து பணி செய்யணும்னு கடவுள் ஆசைப்பட்டார். அவன் தற்காலிகமானவன். யாரு? ஓ பன்னீர்செல்வம். 6/12/2016 ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராயிட்டாரு. அப்போ அப்போ முதலமைச்சர் இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். அவன் தற்காலிகமானவன், யாரால் சொல்ல முடியாது, தற்காலிகம் சொல்றாரு. 21/12/2016 என்று மதியம் 3 அளவில் என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். இந்த தேசத்திற்கென்று என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதியின் நாமம் பன்னீர்செல்வம். இந்த பதவி அவனுக்கு தற்காலிகமானது. இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கென்று என்னால் கொடுக்கப்பட்டிருக்கிற தேசாதிபதி நாமம் பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டுக்கு இன்று முதலமைச்சராக கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற நாமம் பன்னீர்செல்வம். இந்த பதவி அவனுக்கு தற்காலிகமானது. யாரால சொல்ல முடியும்? கடவுளால் கொடுக்கப்பட்ட பதவி தான் அந்த முதலமைச்சர் பதவி. ஓ பன்னீர்செல்வத்துக்கு தற்காலிகமானது. கடவுள் சொன்னார், 21/12/2016 கடவுள் இந்த தீர்க்க தரிசனம் கூறிட்டார். ரெண்டு மாதம் கூறிட்டாரு. இது எப்படி நடக்குது? அங்க சசிகலா மேடம் அவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் என்ன பிரச்சனை யாருக்குமே தெரியாது. ஆனா கடவுளுக்கு தெரியும். பிரச்சனை கொடுப்பவரே கடவுள் தான். அவர் தீர் காண்போதும் கடவுள் தான். அவருக்கு என்ன பிரச்சனை தெரியாது. 6/2/2017 ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி ராஜினாமா செய்கிறார். முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்கிறார்.
என் தேவராகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் 21:12:2016. ஆனால் பதவி ராஜமாப்பு செய்தது 6/2/2017. ஓ பன்னீர்செல்வம் தனது முதலமைச்சர் பதவி ராஜமா செய்கிறார். தற்காலமாக சொன்னாரு நிறைவேறிச்சு. இதான் கடவுள் தீர்க்க தரிசனம். கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் இன்னைக்கு பொய்க்காது, தாமதமாகலாம், ஆனால் நிறைவேறும். நம்புங்கள், விசுவாசியுங்கள். கடவுளை பற்றியும் கடவுளின் தீர்க்க தரிசனங்களை பற்றியும் அரசியலமை பற்றியும் கொரோனாஸ் பற்றியும் என்னென்ன கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் இருக்கிறதோ அனைத்தையும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றுல யூடியூப் சேனலில் கட்டாயம் பாருங்க. பொழுது பார்க்காத சேனல் அல்ல, உங்களுக்கு பயனுள்ள சேனல். கடவுள் யாரும் தெரிந்து கொள்ளலாம். ஓ பன்னீர்செல்வம் அவர்களை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. என்ன கூறினார்? நிறைவேற்றினார். இதே போன்றுதான் 6/4/2021 தமிழக சட்டசபை தேர்தல் நடக்கிறது. யார் முதலமைச்சரவரான்னு தெரியாது. 2/5/2021 தான் ஓட்டு எண்ணப்படுகிறது. அன்று மாலை தான் முக ஸ்டாலின் சார்ந்த திமுக கட்சி அதிக பெரும்பான இடத்தை பெறுகிறது. அவர்தான் முதலமைச்சர் என்று தீர்மானிக்கிறார்கள். இதுதான் தேர்தல் கமிஷன் நடக்குது, அவங்க தான் தேர்தல் முடிவு அறிவிக்கிறாங்க. ஆனால் 6/4/2021 தேர்தல் நடந்து முடிந்தவுடனே 8/4/2021 என் தேவநாயக கர்த்தர் கடவுளை என திருக்கரசன் கூறுகிறார். இத்தேசத்தின் அதிபதி முக ஸ்டாலின் தான் என்று கூறுகிறார். அப்போது மட்டும் கூறவில்ல, இதுக்கு முன்னாடி 17/12/2016, 18/12/2016, 20/12/2016, 17/3/2021 அந்த நாள் கூறுறாரு. அதை கூறிட்டு கடைசியாக தேர்தல் முடிஞ்ச உடனே ரிசல்ட் தேர்தல் முடிவு, தேர்தல் முடிவு சொல்ல வேண்டியது தேர்தல் கமிஷனா கடவுள் சொல்லுகிறார். தேர்தல் முடிவு தேசத்தின் அதிபதி முக ஸ்டாலின் தான். ஆனால் அப்பதவி ஒரு தற்காலிகமானது அப்படின்னு சொல்லுகிறார். அன்னைக்கு முடிவு பண்ணுகிறார். இது குறித்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். 8/4/2021 என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தூரமி பாரத் ககிடன் தீகா பூக்கி தீக்க ரந்தட்ட சிக்கிட்டி மிக்கி மீ தாண்டோத்து உத்தட்டமி பிமிதா ரிபபோகுதும் கார ககிடந்து கக்கர் ரந்துட்டுமி. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன்கூறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அதிகாரம் கொடுத்த நான் அவன் அதிகாரத்தை நானே எடுப்பேன். உலகமெங்கும் நீ பயணம் சென்று திரும்பும் நாளிலே அவன் பணி அவனுக்கு முடிவுக்கு வரும். இதன் அர்த்தம் என்னவென்றால், தமிழ்நாடு என்னும் தேசம், உலகத்தில் எத்தனையோ நாடு இருக்கு, கடவுள் கட்டுப்பாட்டில் உலகமே கட்டுப்பாட்டில் இருக்கு, எத்தனையோ நாடு இருக்கு, அமெரிக்கா அமெரிக்காவில் எத்தனையோ மாகாணங்கள் இருக்கு, இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு. அதே மாதிரி கடவுளுக்கு ஒரு தேசம், தமிழ்நாடு என்னும் தேசம். தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. நான் கடவுள் சொன்ன வார்த்தை திருக்க தரிசனம். நானா பேசலைங்க, நானா கலைஞர் கருணாநிதி அவர்களே மாறு பாக்யராஜ் அவர்களே மாறு, நான் வசதிகள் இல்லை. கடவுள் சொல்றாரு தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. ஆதியிலே என்ன முன்கூறிக்கப்பட்டவன், எதிர 17/18/20/12/2016 17/3/2021 ஏற்கனவே இதெல்லாம் போட்டிருக்காங்க. மூணாவது விஷயம் போட்டிருக்காங்க, பாருங்க நீங்க அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்க. ஓ பன்னீர்செல்வம் பற்றி பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியும் எப்படியே நான் போட்டிருக்கிறேன், வெளியே போட்டிருக்கிறேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லிங்கில் கொடுக்குறேன் பாருங்க. ஆதியிலே என்னால் முன்கூறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. முக ஸ்டாலின் முன்கூறிக்கப்பட்டது போட்டு கொடுத்துருக்க பாருங்க. அவன் தான் தமிழக முதலமைச்சர். தேர்தல் முடிவு கடவுள் சொல்லிட்டாரு. அவனுக்கு அப்பணி தற்காலிகமானது. அன்னைக்கு சொல்றாரு அவனுக்கு முக ஸ்டாலினுக்கு தமிழக முதலமைச்சர் பதவி தற்காலிகமானு சொல்லிட்டாரு. சம நிறைவேறும். அதிகாரம் கொடுத்த நான் அந்த அதிகாரத்தை நானே எடுப்பேன். முதலமைச்சர் பதவி கொடுத்தது தேவநாயக கடவுள் தான். மக்களோ திமுக தொண்டர்களோ யாரும் கிடையாது. முக ஸ்டாலின் முக ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தேன், அதனால் சீச்சன் சொல்ல முடியாது. உதயநிதி ஸ்டாலின் செங்கலை வச்சு நான் அரசியல் பண்ணேன் சொல்ல முடியாது.
துர்காசிலிருந்து நான் கோயிலுக்குள்ளாக போனேன், தெய்வங்களை காப்பாற்றின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தொண்டர்கள் நாங்கள் கடுமையாக உழைச்சோம், அதனால் சேர்த்து சொல்ல முடியாது. ஐடிங்க வந்து நாங்கள் ரொம்ப பாடுபட்டோம், நம்ம விளம்பரம் பண்ண அது பண்ண பண்ண, அதெல்லாம் சேர்த்து சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் செய்ததுக்கு காரணம் கடவுள், கடவுள், கடவுள். உலகமெங்கும் நீ பயணம் சேர்ந்து திரும்பும் நாளிலே அவன் பணி அவனுக்கு முடிவு வரும், முடிவுக்கு வரும். உலகமெங்கும் இந்த மாமனிதர் பயணம் போவார். கொரோனா வைரஸ் காரணமாக அது எப்போது என்பது கடவுள் தெரியும், அவர் உலக ஜனங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உலகமெங்கும் பயணம் போயிட்டு என்னைக்கு திரும்புகிறோமோ அப்போதுதான் MK ஸ்டாலின் அவர்களின் தமிழக முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வரும். இது என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் தீர்க்க தரிசனம். OPS அவர்களை பற்றி கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. இப்போ இவரை பற்றி MK ஸ்டாலினை பற்றி கூறிய தீர்க்க தரிசனம் நிறைவேறான்னு பொறுத்து பார்ப்போம். ஏற்கனவே எப்படி சொல்லி 81 பிறந்தனானே இந்தியாவின் பிரதம மந்திரி நரேந்திர மோடின்னு கடவுள் சுத்திரம் சொன்னார். சொன்ன அன்னைக்கு அவனுக்கு அப்போ தக்கம் சொல்லியிருக்கிறாரு. இப்போ ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாரு, ஒன்று தமிழக முதலமைச்சர் பதவி MK ஸ்டாலினுக்கு தற்காலிகமானு சொல்லியிருக்கிறாரு, இன்னொன்று இந்திய பிரதமர் பதவி நரேந்திர மோடி அவர்களுக்கு தக்கவன் சொல்லியிருக்கிறாரு. இரண்டும் நிறைவேறுகிறதா இல்லையான்னு பார்ப்போம். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஓ பழனிசாமி சொன்ன நிறைவேறியது போல தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் சொன்ன தீர்க்க தரிசனமும் பிரதம மந்திரி நரேந்திர மோடி சொன்ன தீர்க்க தரிசனமும் கட்டாயம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். உலக ஜனங்களே, மாமனி நிம்மாட்ட ஒரு யூடியூப் சேனல் பொழுதுபோக்கு அம்சம் அல்ல. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, யாருமே உலகத்தில் யாருமே சொல்லக்கூடாத வார்த்தைகளை கடவுள் எங்களிடம் சொல்லுகிறார். உலக ஜனங்கள் யார் கையால் கொடுக்கல, எந்த தீர்க்க தரிசிக்கு எந்த பாஸ்டருக்கும் எந்த போதருக்கும் அதிகாரம் கொடுக்கல. கடவுள் இன்னொரு பேசுகிறார், பேச வார்த்தையாக்கான் மாமனிதன் இம்மாற்ற ஒரு யூடியூப் சேனல் போடுகிறேன் பாருங்கள். மாமனிதன் இம்மாற்ற ஒரு யூடியூப் சேனலை உலக ஜனங்கள் காண்பது அவர்கள் நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.